சீதாராமம் ஒரு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு படம். நான் நாலு லாங்குவேஜ் தான் கேட்டு நான் ஸ்கிரிப்ட் கேட்டுட்டு இருப்பேன். ஆனா இந்த மாதிரி ஒரு கதை நான் இது வரைக்கும் கேட்டதில்லை. ஏன்னா இட் டெல்ஸ் அ ஸ்டோரி ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் டைம். அந்த மாதிரி ஒரு கதையில நம்ம இப்ப இந்த பிரசன்ட்ல சொல்ல முடியாது. எஸ்பெஷலி இந்த ட்ரெயிலர் பாத்தீங்கன்னா அந்த லெட்டர்ஸ், அந்த லெட்டர் ரைட்டிங்கே ஒரு ஒரு பெரிய பார்ட் ஆஃப் தி ஃபில்ம். So I think அதை கேட்கும் போதே ஐ ஃபெல்ட் லைக் நானே ஷோ யூ அண்டர்ஸ்டாண்ட் தட் ஐ லைக் டூயிங் விண்டேஜ் சினிமா. நான் ஏதோ ஒரு கொஞ்சம் ராங் ஜென்ரேஷன்ல வந்து பிறந்த மாதிரி இருக்கு. ஐ திங்க் நான் ஏதோ 60s ஏதோ பிறந்திருக்கணும். பட் எனக்கு இது கேட்கும் போது ஐ நியூ ஐ ஃபெல்ட் லைக் திஸ் இஸ் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான படம். ஒரு மிகப்பெரிய கதை. இட்ஸ் அ வண்டர்ஃபுல் ஸ்டோரி. அண்ட் இந்த ஹோல் டீம் கூட நான் ஒர்க் பண்ணும்போது அமேசிங் ஆக்டர்ஸ். இதுல யாரு எந்த ரோல் பண்ணாலும் இப்ப சுமந்த் சார் கூட இஸ் ஒன்லி ஆக்டர் இஸ் அ ஹீரோ. அவர் கூட இந்த ஸ்கிரிப்ட் அவ்வளவு பிடிச்சதுனால ஹீஸ் டன் திஸ் அமேசிங் ரோல் இன் தி ஃபில்ம். அண்ட் ஆர் ரஷ்மிகா, யூ நோ எவ்ரிபடி லீடிங் ஆக்டர்ஸ். ஆனா எல்லாருக்கும் இந்த ஸ்கிரிப்ட் தான் ஹீரோன்னு பார்த்து அப்படி அப்படி வந்து பண்ணிருக்காங்க எல்லா ஒவ்வொரு ஆக்டர்ஸும். அண்ட் நான் தான் லவ் பண்ணிருக்கேன் தமிழ்ல. அப்கோர்ஸ் மதன் கார்கி சார் ரொம்ப எஃபர்ட் போட்டு இஸ் டன் இஸ் டிரான்ஸ்லேட்டட் தி டயலாக்ஸ் இன்டு தமிழ். அப்போ உங்களுக்கு பார்க்கும்போது தமிழ் படம் தான் தெரியும். ஸோ எல்லாரும் கண்டிப்பாக படம் பாருங்க. ஐ திங்க் ஆகஸ்ட் 5th வி ஆர் ரெடி. ஐ ஹோப் யூ ஆர் ரெடி டு வாட்ச் இட். அண்ட் இஸ் மை வண்டர்ஃபுல் சீதா மகாலட்சுமி. நான் சீதா மகாலட்சுமி தான் இந்த படத்தில் கூப்பிடுவேன். இப்போ எனக்கு சீதா ராமகிருஷ்ணன் சொல்லக்கூட கொஞ்சம் எப்பவுமே ஐ மேக் த மிஸ்டேக். ஐ பி லைக் ஆகஸ்ட் 5th சீதா மகாலட்சுமி இஸ் கம் சீதா ராமகிருஷ்ணன் இஸ் கம்மிங் ஆன் ஆகஸ்ட் 5th.